வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரு லக்ஸரி டொயோட்டா ஏரிஸ். இந்த காரை பற்றியான ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கலர்ஸ். கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் தங்களுடைய கார்ஸுடைய கலர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும்னு நினைப்பாங்க. பொதுவாகவே பிளாக்கு, ரெட்டு, ஒயிட் இந்த மாதிரி கலர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுலேயுமே ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வித்தியாசத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் டொயோட்டா யாரிஸில் தனித்துவமான 6 வகையான கலர்ஸை கொடுத்துருக்காங்க. தங்களுடைய கலர்ஸு மற்ற கார்ஸோட கம்பேரிசன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருக்காங்க. ஒவ்வொரு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. லக்ஸரி அப்படின்னால பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் டொயோட்டா யாரிஸ்க்கு வந்து 7 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாதுகாப்பாக உணரலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம கார் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறத உணர வைப்பது பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ ஆல் வீல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டயரில் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கிறதையும் கணக்கீடு செய்யக்கூடிய சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பெண்டில் வளையணும் அப்படின்னாலும் சில கார்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோலை விட்டு அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயும். ஸோ இதில் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படிங்கிறத ஏபிஎஸ் பிரேக் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ரோட்டோட வண்டியும் வண்டியோட நம்மளும் எந்த அளவுக்கு அட்டாச்சாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரிவர்ஸ் எடுக்கல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடும் பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத. ஆட்டோ ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க. கம்மியான இடத்துலையும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. அதே சமயம் வந்து சென்சார் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சென்சார் நம்ம வந்து ஒரு எந்த அளவுக்கு கேப்பில் உள்ள நுழையலாம் அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணுறது. அதே மாதிரி ரூப்பில் மவுண்ட் ஏர் வின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி இருக்கவங்களுக்கு எப்படி காற்று வருமோ அதே அளவுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு காற்று வர மாதிரி. வைப்ரேஷன் கண்ட்ரோல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வெளியில் இருக்க சவுண்டு உள்ளே அவ்வளோ குயிக்காக வராது. நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டியையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆடியோ சிஸ்டம், ஃபோன் கண்ட்ரோல், மைக், ஸ்டேரிங் வீல் எல்லாத்தையுமே வந்து ஸ்டேரிங்லேயே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சீட்டு வந்து பேக் சீட்டில் ஃபோல்டிங் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய இடத்த வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது. அதே மாதிரி கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும் எல்லாருக்குமே சீட்டில் வந்து நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி வந்து லெதர்ஸ் வந்து எப்படி இன்டீரியரில் உள்ளே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சீட்டுடைய லெதர்ஸும் கொடுத்துருக்காங்க. சோனார் டிஸ்பிளே வந்து நம்ம காருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சுட்டி காட்டக்கூடிய டிஸ்பிளே. இன்ஜினை ஆன் பண்ணக்கூடிய, ஆஃப் பண்ணக்கூடிய புஷ் டைப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பின்பக்க இருக்கையில் இருக்கிறவங்க வந்து சூரிய வெளிச்சத்தால் தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பின்னாடி வந்து சன்ரூப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வைப்பர் வந்து 10 சொட்டு தண்ணி பட்டுருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வைப்பர் வந்து ஆன் ஆகிற மாதிரியான டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோருடைய ஹேண்டில் பார் வந்து நீங்கள் வந்து இப்படி ஹேண்டிலை தொட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி சென்சார் கொடுத்துருக்காங்க. கிராஸ் கண்ட்ரோல் வந்து உங்களுடைய சாய்ஸ்லேயே விட்டுருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 2 பவர் அவுட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சார்ஜ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் அதை பயன்படுத்திக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எம்ஐடி டிஸ்பிளே வந்து நம்ம காருடைய எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் தவறாக இருந்துச்சு அப்படின்னா உடனே இண்டிகேட் பண்ணோம். வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வீழ்ச்சி டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டேஷ்போர்டு. ஏரிஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டும் பேக்கும் தான். ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு, அந்த மூலக்ராம், அதே மாதிரி பேக்கில் வந்து அந்த டேஞ்சர் லைட், இதில் தான் வந்து இந்த காருடைய டாப்பஸ்ட் மாடல், டாப்பஸ்ட் டிசைனு. சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. டோர்லேயே சில கண்ட்ரோல்ஸை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதோடைய டிசைன்ஸ் நல்லாயிருக்கு. கேஸ்லோயின் இன்ஜினு, பவர் வந்து 6000 ஆர்பிஎம்மு, டார்க் வந்து 4200, இன்ஜின் 6500 சிசி. இல்லை டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப் வருது, ஒன்று மேனுவல், ஒன்று ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீடு சூப்பர் சிவிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வேரியன்ஸு. நார்மலாக வந்து 6 கியர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக இன்னொரு வேரியன்ஸு. அதே மாதிரி 4 சைலஞ்சரு, 16 வால்வு, டபுள் விவிடிஐ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் டைப்பு. இது மாதிரி ஒவ்வொரு அம்சங்களும் தனியாக நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். எல்லா விஷயத்தையும் நான் வந்து படித்து சொல்லிக்கிட்டே இருந்தேனா உங்களுக்கு வந்து லென்த்தியான வீடியோ போயிடும் அப்படிங்கிறனால நான் மேக்ஸிமம் அந்த லென்த்து, ஹைட்டு, டயர்ஸுடைய வெயிட்டு, காருடைய வெயிட்டு, சாக் ஆப்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும், பிரேக்கிங் சிஸ்டம் இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ அதை வந்து ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன வேரியன்ஸில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விஎக்ஸ் அப்படிங்கிற வேரியன்ஸில் தான் டோட்டல் ஆப்ஷன்ஸும் வருது.
கலர்ஸ் முதற்கொண்டு நீங்கள் வந்து சில கலர்ஸ்லாம் வந்து ஆப்ஷன் விஎக்ஸில் தான் வாங்க முடியும், நார்மலில் வந்து கிடைக்காது. இப்போ ஜேயில் பார்த்திங்க அப்படின்னா சில கலர்ஸ்லாம் கிடைக்காது. அப்போ அவங்க வந்து அந்த கலர்ஸுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு இதுதான் காரணம், வேரியன்ஸ் காட்டன் அப்படிங்கிற மாதிரி. சேஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, பெரிய ஹைஎண்டில் இருக்கிற டெக்னாலஜி எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அக்சசரிஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கார் வாங்குகிற அளவுக்கு அதே அளவுக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அக்சசரிஸுக்கு மட்டும். அவ்வளோதுக்கு அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குள்ள உள்ள உச்சிருக்க விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தங்களுடைய அக்சசரிஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டைலை காட்டணும் அப்படிங்கிறத நிறைய பேர் விரும்புவாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான இன்டீரியர்லேயும் சரி எக்ஸ்டீரியர்லேயும் சரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அக்சசரிஸில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோமே, இது வந்து டெல்லி பிரைஸை நம்ம மென்ஷன் பண்ணுறேன். 9 லட்சம் ரூபா நம்ம வந்து பேசிக்காக ஒரு 10 லட்சம் ரூபா வச்சுக்கிறோம். 10 லட்சம் ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஎக்ஸ் ஒரு எல்லா அக்சசரிஸும் பொருத்தின ஒரு கார் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபாயை உங்களுக்கு தொடும். அந்தளவுக்கு அக்சசரிஸ் வச்சுருக்காங்க. என்னுடைய ஒப்பீனியன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காருடைய முழு பயனை நம்ம அனுபவிக்கணும். ஒரு சின்ன ஆல்டோ கார் வாங்கினா அதோடைய எல்லா ஆப்ஷனையும் நம்ம அனுபவிக்கணும். அதே மாதிரி ஹையண்டு கார் வாங்கினாலும் அதோடைய ஃபுல் ஆப்ஷனையும் அனுபவிக்கணும். சும்மா கூடு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு அதோட கம்மியான உள்ள கார்ஸ்லாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். டொயோட்டா யாரிஸை பற்றி ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்ல மறந்த கமெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் சொல்ல மறந்த விஷயங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் மேக்ஸிமம் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் என்னுடைய வீடியோவை ஸ்டாப் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் குறிப்பாக தேர்ந்தெடுத்து பார்க்க முடியும். எல்லாத்தையும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய டொயோட்டா யாரிஸுடைய எல்லா விஷயங்களையும் உங்களால் எல்லா தகவல்களையும் உங்களால் சேகரிக்க முடியும். காருடைய டிசைன்ஸ்லேருந்து காருடைய கலர்ஸ்லேருந்து காருடைய ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால் கவனித்து அது சம்மந்தமான தகவல்களை உங்களால் திரட்ட முடியும். அதுபோல் இந்த கார் சம்மந்தமான எந்த ஒரு கேள்வியெல்லாம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்ஸை பற்றி உங்களுக்கு வேறு எது தனிப்பட்ட முறையில் கேள்விகள் எழுந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு விளக்க முயற்சி பண்ணுறேன். என்னுடைய வீடியோக்களை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தனிப்பட்ட முறையில் கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிந்தளவுக்கு அதை மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலில் இதுவரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி இந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன். ஓகே நண்பர்களே, டொயோட்டா யாரிஸை பற்றியான முழு விவரங்களையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவிலேருந்து அடுத்த வீடியோ போடும் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் ஸ்டே வித் யூ. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.